வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடாதவங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மறக்காமல் அலாரம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அஹமது வீடியோடைய கடைசியில தொடரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருந்தேன் சில பேர் கேட்டுட்டு மட்டுமே சொல்லியிருக்கிறதுனால உடைய மதரச வரலாறு அவளதம் போலக்கு அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க இன்னும் தொடர்ச்சி இருக்கு இன்ஷா லாக்டவுனுக்கு பின்னாடி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் வீடியோ ரீதியாகவே எடுக்க வேண்டியது இருக்குது அதாவது காட்சி வீடியோவாகவே எடுக்க வேண்டியதா இருக்குது இன்னும் இதில் விடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் இன்ஷா அல்லா சேர்க்கப்படும் இன்னும் நிறைய இருக்குது இன்ஷால்லா தொடர்ந்து பயணிப்போம் இந்தாது அரபி கல்லூரி உருவான வரலாறு தொடர்ச்சி இரண்டு ஆகஸ்ட் மாசம் ஒரு நாலு மாணவர்களை வச்சு மதரசாவை ஆரம்பிக்கிறாங்க மதரசாவுக்கு உள்ளூர்ல இருந்தும் வெளியூர்ல இருந்தும் ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க அப்போ மதரசாவினுடைய இந்த நிலைப்பாடுகள்லாம் பார்க்கும்போது கொடை உள்ளம் கொண்ட இந்த மக்கள் இன்னும் மதரசாவை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ரெடி பண்றாங்க ஜனவரி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மதரசாவுக்கு இன்னொரு உஸ்தாதை ஏற்படுத்தணும் கமிட்டியில இன்னொரு மெம்பர் என்ன பண்ணணும் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு கமிட்டியில எல் எம் நாகூர் மீரான் சாஹிப் அவங்கள கமிட்டியில நினைக்கிறாங்க துணை உஸ்தாதாக இன்றும் முதல்வராக இருக்கக்கூடிய புதுக்கோடை சேர்ந்த என்னுடைய உஸ்தாத் மௌலானா மௌலவி டி எம் அமானுல்லா நூரி அசரத் அவங்கள சேர்க்கிறாங்க அமானுல்லா அசரத் அவங்க பெரிய பொக்கிஷம் இவங்கள சம்பந்தமாக இன்ஷால்லா தனியாக ஒரு தொகுப்பே இருக்குது சரி சப்ஜெக்ட் குள்ள வருவோம் இந்த சந்தர்ப்பத்தில் நாலு மாணவர்கள் அப்புறம் வெளியேறக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இடமுடைய பற்றாக்குறை ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் மதரசாவுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு உணவு கொடுக்கணும் அந்த சிரமம்லாம் ஏற்படுது கமிட்டியினுடைய தலைவரும் கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க செலவனங்கள்லாம் சரி செய்யணும் அப்போது நகரத்தில் இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இடத்துலலாம் போய் கொஞ்சம் மாத சந்தா மாதிரி என்ன பண்ணணும் கலெக்ஷன் பண்ணி இதில் சேர்த்து செலவனங்களை கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த சந்தாவை வசூல் செய்யறதுக்காக முஸ்லீம் லீக் பிரமுகர் பி கே இப்ராஹிம் சாஹிப் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க வேலைக்கு சேர்த்துறாங்க இல்லா அதோட பெரிய பயனாள பொருளாதார சிரமம் கொஞ்சம் குறையுது உணவு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுது இந்த விஷயம் வெளியே தெரியுது சந்தா வசூல் பண்ணிலாம் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோட்டைமேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் மதசா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் நாங்கள் உணவு தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்க எங்க எப்பெல்லாம் படிக்கிறாங்களோ அன்னைக்கு அப்பெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் உணவு அளிக்கிறோம் சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க அதோடைய பெரிய நியாயத்து அந்த தாய்மாரோடைய பெரிய முயற்சி உணவோட பிரச்சனை முடிஞ்சிருது ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் முடிவு பண்ணி நம்ம மதசாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டிடம் ஒன்று வாங்கிடணும் வாடகை கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் கட்டிடமே சொந்தமாக வாங்கிடணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்போ சொந்த வசூலுக்காக நியமிச்சிருந்த கே இப்ராஹிம் சாஹிப் பாயிட்ட விஷயத்தை சொல்றாங்க அவருக்கு தெரிஞ்ச பிரபல நூல் வியாபாரி எம்ஏ சுபஹான் சாஹிப் பற்றி அவர் சொல்கிறார் அவருடைய சகோதரைய இடம் வந்து ஆஜி முகமது பிள்ளை ராவுத்தர் வீதியில் பத்தொன்பது பார் எழுபத்தி ஆறில் இருக்குது அது வேலை நம்ம எடுத்துக்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க உடனே எம்ஏ சுபஹான் சாஹிப் பாய் அவர்களையும் ஹனிஃபா ஹஜர் தவங்களையும் கூப்பிட்டு கூடிய இருக்கக்கூடிய கரீம்சேட் பாய் வீட்டுக்கு போறாங்க கரீம்சேட் பாய் எம் ஏ சுபான் சாஹிப் சகோதரர் அப்ப விஷயத்தை சொல்றாங்க மதரசாவுடைய நிலைப்பாடுகளை சொல்றாங்க இடத்துக்கு எந்த ஒரு லாபமும் இல்லாமல் இல்லாம நிலைப்பாடுகளை கரிம்சேட் பாயும் பாக்குறாரு சகோதரர் சுபான் பாய் வந்து கேக்கறதுனால மதரசாவுடைய நிலைப்பாடுகளும் பார்த்து என்ன பண்றாரு இந்த இடத்தை தர ஒத்துக்கிறாரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அப்போ நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறதுக்கு நிதி வசூல் எதுவுமே கிடையாது கமிட்டியில அப்ப தன்னுடைய வியாபாரத்துக்காக வச்சிருந்த பணம் ஐநூறு ரூபாய் எடுத்து தலைவர் கொடுத்தேன் பண்றாரு அந்த நாற்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அனுமதி லெட்டர் வாங்கிக்கிறார் ஆகஸ்ட் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த கட்டிடத்துடைய விவரம் தான் என்ன பண்றாங்க விலைக்கு வாங்கலாம் சொல்லி எல்லாத்தோட முடிவும் ஓகே பண்ணி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒத்துக்குறாங்க இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க நன்கொடைகளும் கிடைக்குது இன்னும் பத்தாத ஒரு சூழ்நிலை ஒரு மாத பயான்களை என்ன பண்றாங்க ஏற்படுத்துறாங்க அதன் மூலியமாக வசூலான ஒரு தொகையை முதல் தவணையாக கரீம் சேட்டு பாயிட்டு பண்றாங்க கொண்டு போய் கமிட்டி மெம்பர் கொண்டு போய் கொடுக்குறாங்க மிச்ச பணத்தை இன்ஷால்லா ஒன்னும் ரெண்டோ இன்னும் ரெண்டு வருஷத்துல என்ன பண்ணிடுறோம் கொடுத்துறோம் சொல்லி டைம் கேட்கறாங்க உடனே சேட் பாய் என்ன பண்றாரு சரி நீங்க கொடுங்க அது வரைக்கும் வாடகை இடத்துல வச்சு மாதம் நடத்த வேண்டாம் இப்பவே கட்டிடத்தோட சாவி கையில கொடுத்துடுறேன் பில்டிங்கோட சாவி கையில கொடுத்துட்றேன் இங்கே வச்ச மாசாங்க நடத்துங்க அது மூலியமா கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம் வாடகை காசு மிச்சம் இல்லையா மதரசாவுக்குன்னு சொல்லி தன்னுடைய பெருந்தன்மையான மனசுல கொடுக்குறாரு அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதோட மாபெரும் திருவையால ஹாஜி முகமது பிள்ளை ரவு திரு மதரசா மதரசாப்பட்டுருச்சு கல்லூரி கட்டிடத்தை அசன் முகமது ரவுத்தட அவங்கள தலைமை தங்கி திருப்பி விழாம செஞ்சாங்க அன்னையிலிருந்து இருந்து கமிட்டி மெம்பர்கள் கடன்களை அடைப்பதற்காக பண சேகரிப்பில் தீவிரமாக உழைக்க தொடங்கினாங்க அந்த வருடம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கேரளா மாநில தலைவர் செய்து சாதாத் பாபா கித்தங்கள் தலைமையில் ஆண்டி விழாவும் நடத்துகிறாங்க பயான பிஏக்கே முகமது இப்ராஹிம் வசூத் அவங்களோட தலைமையில் நடத்துகிறாங்க அந்த பயானுக்கு வந்த நம்ம கோட்டமேடு பெண்கள் இடத்துல சஹாபா பெண் மக்கள் இஸ்ராத்திற்காக ஆபரணங்களை அள்ளிக் கொடுத்தது சொன்ன உடனே அதைக் கேட்ட நம்ம கோட்டமேடு தாய்மார்கள் மாஷா தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் ஆடையும் ஆபரணங்களையும் அதிகமாக வாரி வழங்குனாங்க அதே மாதிரி திருப்பூர் ஹாஜி மௌலான கமாலுதீன் கமாலோதின் அசர்த்தவங்களும் பயான்களை பேசுகிறாங்க அதன் மூலியமாகவும் பொருள் உதவிகள் கிடைக்கிது இளம் வாலிபர்களுடைய பயான் கேட்டு தங்க தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வாட்சுகள் அன்னைக்கு தங்கம் முதலில் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த தங்கம் முதல் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அதிகாவாக மதரசாவுக்கு அள்ளி கொடுக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மதரசாவுக்கு நிதி சேர ஆரம்பிக்கும் உடனே அன்னைக்கு காலையில் மதரசாவுடைய முஸ்தபா ஹாசரத் அவங்களும் செயலாளர் கே ஏ ஜக்ரியா பை அவங்களும் சேர்ந்து தஞ்சை திருப்பூர் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பண வசூலுக்காக கட்டிட வசூலுக்காக என்ன பண்ணலாம் போகலாம் முடிவெடுக்கிறாங்க தலைவர் பொது செயலாளர் எம் எஸ் அப்துல் ஜப்பார் எம் சி ஆடிட்டர் எல் எம் அப்துல் ஜலீலாஜியார் இன்று எண்பத்தி ஏழு வயது இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு மாஷா அகலு சுன்னு ஜமாத்தினுடைய அக்ரிதாவினுடைய பிடிப்பான ஒரு மனிதர் முதல் வீடியோட சொல்லியிருப்பேன் எஸ் எம் முகமது ஹனிஃபா ராவத்தர் போய் சொல்றாரு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நகர செயலாளர்கிட்டனு அந்த நகர செயலாளருடைய ஃப்ரெண்டு தான் எல்லாம் ஜலிலாஜியார் லாக்டவுனுக்கு பின்னாடி இவரை பற்றி இன்ஷா ஒரு பெரிய தொகுப்பே கொடுக்க வேண்டியது இருக்குது அதில் முழுவதுமாக சொல்றேன் சரி இப்போ சப்ஜெக்ட் குள்ள பயணிப்போம் பி கே அப்துல் சலாம் கே எஸ் இப்ராஹிம் மர்ஹும் மூலவியம் செய்யது முகமது ஆலி மசரத் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஈரோடு பெங்களூரு மைசூர் சென்னை இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் போய் என்ன பண்றாங்க கட்டிட நிதிக்காக வசூலிக்கிறாங்க அதோட பெரிய கிருப அங்க போனால இன்னொரு பெயர் என்ன கிடைச்சுன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய ஷேக் ஹசரத் நூரிஷா அவங்களும் என்ன பண்றாங்க கோயம்புத்தூருக்கு வருகை தந்து நம்ம ஊர்லேயே என்ன பண்றாங்க வசூல் செஞ்சு கொடுக்கறாங்க இதன் பிரயோஜனமா என்ன பண்ணுறாங்க கற்ற நிதி இருந்தாங்க இல்லையா தவணை அந்த தவணைக்கு முன்னாடியே கொடுக்க முடியுது கரிம் சேட்டு பயிட்டு கொண்டு போய் பணங்களை கொடுக்குறாங்க நாற்பதாயிரத்து கொடுக்குறாங்க கரீம் சீட் பயம் பார்க்குறாங்க சொன்ன டைம் விட முன்னாடி கொண்டாந்து கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ரெண்டாயிரவா கொடுத்து முப்பத்தெட்டாயிரரூவா இப்போ நாற்பதாயிரூவான்னு வச்சுக்கலாம் நாற்பதாயிரரூவா ஒரு ரெண்டு ஒரு ஐநூறுரூவா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு இவங்க பணம் கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த பணத்தில் ஒரு ரெண்டாயிரரூவா வரைக்கும் கொடுக்குறாரு கொடுத்து மொத்தம் நான் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா என்ன கையில் வாங்கிக்கிறார் கணக்கு புரிஞ்சா இல்லையா பணம்லாம் கட்டி நிறைய சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வெள்ளிக்கிழமை முதரசவுடைய ஆசிரியர் எம்பி முகமது முஸ்தாஃபாஜர் தவங்க ஒஃப இன்னால் இன்னும் இல்லை இன்னாலே அது வரைக்கும் மதரசா அஞ்சு வருஷம் வரைக்கும் அஞ்சாவது மரம் வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு இப்போது கல்லூரி எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு தனி மனிதனுக்காகவும் எந்த ஒரு கூட்டத்தரம் தலைவிடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அதுவரை தலைவராக இருந்த பணியாற்றிய எஸ் எம் முகமது ஹனிஃபா ராவ் தனது சொந்த வேலை காரணமாக என்ன பண்றாரு தனது தலைமை பதவியை ராஜினாமா செய்யறாரு உடனே கமிட்டி கூடி துணை தலைவராக இருந்த ஜனப் எல் எம் நாகூர் மீரான் அவங்கள என்ன பண்றாங்க ஏகமனதாக தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்லூரிய பணியும் செயல்பட தொடங்கிடுச்சு ஒரு நாள் காலையில ஜமாத்துலமா சபை தங்களுடைய மாநாடு கோயம்புத்தூர் நடத்துறதுக்காக இந்த உள் மதசாலை வந்து கேட்குறாங்க எல் எம் நாகூர் மீரான் சாகிப் அவங்க என்ன பண்ணுறாங்க வந்திருக்கூடிய உலமாக்களை கண்ணியப்படுத்துகிறாங்க உடனே அந்த மாநாட்டுக்காக இந்த உள் மதசாலனுடைய இடத்தை கொடுக்குறாங்க அந்த மத அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த பயானுக்கு வந்திருக்கக்கூடிய உளமாக்கள் மூலா மாளவி எஸ் எஸ் அப்துல் காதிரி அசரத்தவங்க இ எம் அப்துல் ரஹ்மான் அவங்க

கல்லூரியை வந்து மதரசாவை வந்து பட்டம் இல்லா நடத்துற மாதிரி என்ன பண்ணும் ஏற்படப்படுத்திடலாம் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஜத்திய நம்மளை எங்கே போட்டுடலாம் அப்படின்னு முடிவு உடனே அவங்க என்ன பண்றாங்க செயலாளர் எம் அப்துல் ஜபார் கேசியர் பி அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவங்களெல்லாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீடூர்ல மோலான மௌலவி ஏகேஎம் ஜியாவுதீன் அலி மசரத் அவங்க இருக்கிறாங்க அவங்களை கூப்பிட்டு வந்து பணியாற்ற சொல்லலாம் சொல்றாங்க அதே மாதிரி அவர் வராரு நாசிராக பணியாற்றார் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கல்லூரி கமிட்டி அது வரைக்கும் தன்னால் நடத்தி வந்த வண்ணாந்திர மகாசபையை பொதுவாக நடத்துச்சு மகாசபையை அது வரைக்கும் நடத்திட்டு வந்த அதே நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்குமாறுன்னு சொல்லி கமிட்டி உறுப்பினராக இருக்கிற எஸ்எம் முகமது ஹனிஃபர் ராவுத்தர் அவர்களை பொதுச்செயலாளராகவும் செயலாளர் எஸ் எம்எஸ் அப்துல் ஜபார் அவர்களை துணைச் செயலாளராகவும் என்ன பண்றாங்க நியமிக்கிறாங்க மருகும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் தலைவர் இஸ்மாயில் சாஹிப் அவங்க எம்பி அவங்களை வச்சு பட்டளை பிளாவை ஒரு முடிவு எடுக்கிறாங்க அக்டோபர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு அஞ்சு மாணவர்கள் சனது கொடுத்து முதல் பட்டளைப் பிள்ளை நடத்துறாங்க